ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் என் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். இறைவா என்னை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை சோதித்து பாரும், தீய வழிகள் என்னிடம் உள்ளனவா என பாரும் என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியறளும். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. தபக்காலத்தின் 15வது நாளில் பயணிக்கின்ற வேளையில் இந்த இரண்டு வாசகங்களும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்றும், இவ்வுலகில் விண்ணுலகத்தை நமதாக்கி கொள்ள நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று தவக்காலத்தில் பயணிக்கிற பொழுது பல சந்தர்ப்பங்கள் நற்செயல்கள் செய்வதற்கு காரணங்களாக அமைந்துவிடும். அதை பயன்படுத்தி கொண்டு நற்செயல்கள் செய்து விண்ணகத்தை நமதாக்கிக் கொள்வோம். இன்றைய திருப்பிரிவுடாக மார்க் ரூடியன் ஜான்சனுடைய நன்றி திருப்பலி கருத்தாகவும், இறந்து போன மேக்ஸி ஜான்சன், அனா அவுட்ஸ்கோன் ஆகியோருக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மண்ணில் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுபமாக இறைவா மாசின்மை மீண்டும் தருபவரும் அதை அன்பு சேருவுமானவரே,
உம்மோழியர்கள் நிதயங்களை உம்மிடம் திருப்பியறலும். அதனால் அவர்களும் ஆவியார் மீதுள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றை பிள்ளறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17:5-10 வசனங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலைநிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர், பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது, வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும், வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும், இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர். ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். 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 நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழியின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்ததனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்செய்திக்கு முன் வசனம். மகிமையும் புகழும் இறையவனேயும் மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. துயலுக்காக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார்.
லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாக இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானுதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனில் இந்த தீர்ப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வழியில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றைய மங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் மறைவாக்கியர்களும் அவர்களை கொண்டு அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்தொருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் மறைவாக்கியருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்தொருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்காருங்கள். ஒரு பங்கிலே கணவனும் மனைவியும் இறந்து விட்டார்கள். மோட்சத்துக்கு போய்விட்டார்கள். பேதுரு இவர்கள் இருவரையும் அழைத்து ஒரு பெரிய மாளிகைக்கு கொண்டு போனார். இதை பார்த்துவிட்டு இவர்கள் பிரமித்து போய் இதிலே தங்குவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு சொன்னார், இது இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. அதன் பிற்பாடு இந்த தம்பதியினரை பேதுரு அழைத்து கொண்டு உணவு உண்கின்ற இடத்துக்கு கொண்டு சென்றார். அங்கே விதவிதமான உணவுகள் பாத்திரங்கள் எல்லாம் அழகாக காட்சியளிக்கப்பட்டன. அப்பொழுது இந்த தம்பதியினர் கேட்டார்கள், இங்கே உணவு அருந்துவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று. அப்பொழுது பேதுரு சொன்னார், இங்கு இலவசமாக உணவு கொடுக்கப்படும் என்று. அதன் பிற்பாடு பேதுருவானவர் சொன்னார், மண்ணகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தீர்கள், வெண்ணகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடவுள் செய்து கொடுத்த ஏற்பாடுதான் இது என்று. ஆம், அன்புமிக்க சகோதரங்களே, மண்ணுலகம் நமக்கு வேதனையை, துன்பத்தை, இன்னலை கொடுக்கும். நாங்கள் கடவுளுக்குரிய வழியில் நடக்கின்ற பொழுது தொடர்ச்சியான துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் சிறந்த பரிசு விண்ணகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது. இன்றைய முதல் மாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது பேறு பெற்ற நிலை ஆசீர்வாதத்தினூடாக நமக்கு கடந்து வரும். இன்றைய நற்செய்தியிலே செல்வரும் லாசரும் என்கின்ற உவமை சொல்லப்படுகின்றது. லூக்கா நற்செய்தியாளர் பணக்காரருக்கு பேர் வைக்கவில்லை, ஏழைக்குத்தான் பேர் வைக்கின்றார். அவ்வாறு அவர் பேர் வைக்காததன் நிமித்தம் ஒரு செய்தியை சொல்ல முன்வருகின்றார். பணக்காரன் உலகில் வாழ்ந்த பொழுது ஏழை லாசரை பற்றி கவலைப்படவில்லை. அழகாக ஆடம்பரமாக அவன் விருந்துண்டு மகிழ்ந்தான். ஆனால் அவன் இறந்த பிற்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை எண்ணிதான் கலங்கினான். சரி, எனக்கு பின்னால் வருபவருக்கும் இப்படிப்பட்ட கொடூரமான வேதனை வரும், எனவே அவர்களும் இந்த வேதனைக்குள் உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்து பேசும்படி கேட்கின்றார். அப்பொழுதுதான் அங்கே பரிந்துரை செய்வதற்கு
இறைவாக்கில் இருக்கின்றார்கள் என்பதை முன்மொழிகின்றார். தபக்காலத்தில் பயணிக்கிற பொழுது பல ஏழைகளை சந்திப்போம். அவர்கள் சார்பாக நமது மனநிலை என்ன? அந்த ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? நான் மேற்கொள்கின்ற உறுத்தல்களும் நான் செய்கின்ற தவங்களும் ஒரு ஏழையை சென்றடைகின்ற பொழுது அது இறைவனின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக மாறும். தவக்காலத்தை தொடர்ந்தும் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற செய்திகளாகிய நம்பிக்கையும் ஏழைகள் மீது அக்கறையும் கருணையும் கொண்டு வாழ வேண்டும் என்பதை நாம் அதை நமதாக்கிக் கொண்டு தவக்காலத்தில் மகிழ்ச்சியாக பயணிப்போம். ஆமீன். எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையது என்னுடையது மானிப்பலி இல்லாமல் தந்தியாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தியறலும். அதனால் நாங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தி என்றுமுள்ள எல்லாம் வல்லகரைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தௌதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீரங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றீர். நட்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகும் அது மாண்பை பாணுந்திருப்புகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்கினர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்ந்து இறஞ்சி அக்களித்து சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகியமுடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைபொருள். ஆண்டவரே, நீர் பரமளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமென்றமைக்கு ஒளியும் தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குளமங்களை தூய ஆவியார் ஒன்று சீர்க்க வேண்டுமென உமை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலம் எங்கள் திருத்தந்தை ஃபிரான்சிஸ், எங்களாய் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயகனவிரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தரலும். ஆண்டவரே, இன்றைய திருப்பலியூடாக மார்க் ரூடியன் ஜான்சனுக்கு நீ செய்த நன்மை தினங்கள் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் தொடர்ந்தும் அவர் மீது இரக்கம் கொண்டு வேண்டர்களை ஏறெடுக்கின்ற வேளையில் தயவோடு செவிசாய்ப்பீராக. மேலும் ஆண்டவர், இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற ஏனைய பிள்ளைகளுடைய சகலவிதமான கருத்துக்களை மேற்றிருளம். தந்தையே, நீர் இவ்விலையின் தோன்றம் அழைத்து கொண்ட மேக்ஸி ஜான்சன், அனா அவுட்ஸ்கோன் ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்திருளம். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்திருளம். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்கலும் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வளவு முக்கொன்றை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போந்தியத்தும் பெறமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமையான திருந்தமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலம்பி மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பியலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்திரளுக்கு எழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். தண்ணீர் கண்ட மானை போல் தாவி நானும் வருகின்றேன். தண்ணீர் கண்ட மானை போல் தாவி நானும் வருகின்றேன். வாழ்வை எனக்கு தருகவே, வருக தேவா வருகவே, வாழ்வை எமக்கு தருகவே, மன்றாடுபமாக. இறைவா, இத்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக, இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார்,
உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை சிந்தைனும் தாழுதாயோம் பன்னீர் வயதினிலாளயத்தில் அன்று அறிஞர் புகழ்ந்தவரை பன்னீர் வயதினிலாளயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்த கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினாள் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.